ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஜுவேட் எலக்ட்ரிஷியன் சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஃபயர் அலாரம் சிஸ்டம் ஒயரிங் இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபயர் அலாரம் சிஸ்டமோட டெமோ, அதாவது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, புதுசாக கட்டிட்டு இருக்க பில்டிங்கில் இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். ஸோ பின்னாடி நிறைய வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க, அதனால் நிறைய நாய்ஸ் கேட்கும். ஹெட்செட் போட்டு கேளுங்க, உங்களுக்கு கிளியராக கேட்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மேனுவல் கால் பாயிண்ட் எம்சிபி வந்து எப்படி ப்ரெஸ் பண்ணி அலாரம் எப்படி வருது, ஹூட்டர்ஸ் எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம டெக்னீஷியன் இப்போ ஆப்ரேட் பண்ணுவார். இப்போ இந்த லொக்கேஷனில் வந்து சப்போஸ் ஃபயர் ஆச்சுன்னா, ஹியூமன் பீயிங்ஸ் யாருன்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் உடனே சிக்னல் வந்துடும். ஓகேங்களா, இப்போ ப்ரெஸ் பண்ணது வந்து நான் 13 ஜோனாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம பேனலில் பார்த்தோன்னா 13th ஜோன் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இப்போ இதை வந்து நான் சைலன்ஸ் பண்ணுற பாருங்க, எப்படி பண்ண போகிறேன். இப்போ பேலன்ஸ் சைலன்ஸ் பண்ணியாச்சு, பட் ஆனால் வந்து ஃபயர் சிக்னல் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதாவது எம்சிபியில் வந்து ரீசெட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த சிக்னல் வந்து ஆஃப் ஆகும். எங்கேயும் அந்த ரெட் லைட் வந்து எரிஞ்சிட்டே இருக்கு, அதாவது ஃபயர் சிக்னல் வந்து போயிட்டே இருக்கு. ஸ்டூடியோ வச்சுருந்தாங்க. நம்ம டெக்னீஷியன் அதை ரீசெட் பண்ணுறாரு. ரீசெட் பண்ணவுடனே லைட்டு, எல்இடி லைட் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ எம்சிபியில் வந்து ரீசெட் பண்ணியாச்சு, பட் ஆனால் வந்து ஃபயர் பேனலில் வந்து ரீசெட் ஆகலை. இது எப்படின்னா ரீசெட் பண்ணுற பாருங்க, இந்த ரீசெட் பட்டன் இருக்குது. இல்லை அப்போ தான் பேனல் ரீசெட்னு வருது டிஸ்பிளேல. பாஸ்வேர்டு என்டர் பண்ணோம், சிஸ்டம் ஃபுல்லாகவே ரீசெட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ அந்த 13th ஜோன் வந்து ரீசெட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அடுத்து நம்ம டெக்னீஷியன் வந்து 14th ஜோன் பண்ணுறாரு. அப்போ டிஸ்பிளே என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஃபோர்டீன்த் ஜோன் வந்து நம்ம டெக்னீஷியன் ப்ரெஸ் பண்ணிட்டாரு, ஜோன் 14 காட்டுது. அதுக்கு கீழே பார்த்தோன்னா லொக்கேஷன் நாட் என்டர்டுன்னு காட்டுது. அதாவது 14th ஜோன் வந்து எந்த லொக்கேஷன் அப்படின்றது வந்து என்டர் பண்ணல. ஓகேவா, நம்ம சிஸ்டம்லேயே வந்து இப்போ 14th ஜோன் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆ, செகண்ட் ஃப்ளோர் ஆ, கார் பார்க்கிங் அப்படின்றது வந்து நம்ம சிஸ்டம்லேயே ரீசெட் பண்ணிக்கலாம். ஃபயர் அலாரம் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்தோம். ஃபயர் அலாரம் சிஸ்டம் சிம்பிளாக புரிகிற மாதிரி சின்ன பிளாக் டயராமில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் மொத்தமாக பார்த்தோன்னா 3 ஸ்டேஜ் தான், அதாவது இன்புட் டிவைஸ், கண்ட்ரோல் பேனல், அவுட்புட் டிவைஸ். இன்புட் டிவைஸில் பார்த்தோன்னா மேனுவல் கால் பாயிண்ட், ஸ்மோக் டிடெக்டர், ஃபயர் டிடெக்டர். இந்த மூணுத்தில் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மூணுமே யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் பார்த்தோன்னா மேனுவல் கால் பாயிண்ட், அதாவது எம்சிபி வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் பேனல் பார்த்தோன்னா கன்வர்ஷனல் டைப் அண்டு அட்ரஸபிள் டைப். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது வந்து கன்வர்ஷனல் டைப். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அவுட்புட் டிவைஸ். அவுட்புட் டிவைஸில் பார்த்தோன்னா சைரன் அண்டு ஹூட்டர் ரெண்டுமே சவுண்டு கொடுக்குற டிவைஸ் தான், அதனால் எதோ ஒன்று யூஸ் பண்ணாலே போதும். இன்புட் டிவைஸ்க்கும் கண்ட்ரோல் பேனலுக்கும் இடையில் பார்த்தோன்னா 2-way சிக்னல் பாசிங். சேம் கண்ட்ரோல் பேனலுக்கும் அவுட்புட் டிவைஸ்க்கும் பார்த்தோன்னா 1-way சிக்னல் பாசிங். சிம்பிளாக சொல்ல போனோம்னா, கண்ட்ரோல் பேனல்லேருந்து சிக்னல் இன்புட் டிவைஸில் போய் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மேனுவல் கால் பாயிண்டில் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அப்படி, ஸ்மோக் டிடெக்டரில் ஸ்மோக் டிடெக்ட் ஆகும்போது, இல்லை ஹீட் டிடெக்டரில் ஹீட் டிடெக்ட் ஆகும்போது ரிட்டர்ன் சிக்னல் கண்ட்ரோல் பேனலுக்கே ரிட்டர்ன் வரும். இன்புட் டிவைஸ்லேருந்து ரிட்டர்ன் சிக்னல் வந்த உடனே கண்ட்ரோல் பேனல் அவுட்புட் டிவைஸ்க்கு எல்லாமே சப்ளை வந்து அனுப்புது. அவுட்புட் டிவைஸ் எல்லாமே சவுண்டு கொடுக்க ஆரம்பிக்குது. ஃபயர் அலாரம் சிஸ்டம் சிம்பிளாக சொல்ல போனால் இவ்வளோ தான். எலக்ட்ரிக்கல் அது சுத்தமாக இல்லாதவங்க யாருமே இதை ட்ரை பண்ண வேணாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.